ஆறாவது
காவிய மொழி, ஏழாவது சீன மொழி. இந்த ஏழு மொழிகள் மாத்திரம் 6800 மொழிகளுக்குள்ளே கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் அல்லது செம்மொழியாக மொழிகள் அறிஞர்களினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த ஏழு செம்மொழிகளில் இரண்டு மொழிகள் என்று பேச்சு வழக்கில் இல்லை. ஒன்று சமஸ்கிருதம் அல்ல வடமொழி, மற்றது லத்தீன். மொழிகள் பேச்சு வழக்கில் இல்லாத காரணத்தினால் அவை டெட் லாங்குவேஜஸ் என்று கூப்பிடுகிறார்கள். இந்த செம்மொழிகளாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மூன்று முக்கிய அம்சங்கள் இருக்க வேண்டும். ஒன்று, அம்மொழிகள் மிக மிக பழமையான தொன்மையான மொழியாக இருக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, பிற மொழிகளின் தயவின்றி தானாக சுதந்திரமாக தோன்றி அபிவிருத்தி அடைந்த மொழியாக இருக்க வேண்டும். அம்மொழி பிற மொழிகளின் உதவியின்றி தன்னகத்தே நல்ல இலக்கண இலக்கியங்களை கொண்டதாக உள்வாங்கியதாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, செம்மொழியானதில் செழுமையான காப்பியங்கள் இருக்க வேண்டும். இத்தகைய குணங்கள் யாவும் தமிழ் மொழியில் இருப்பது என்று அண்மையில் கலிபோர்னியா பல்கலைக்கழகம் பெர்க்லி பல்கலைக்கழகத்தில் இருந்த ஜான் ஹார்ட் என்பவர் தமிழ் மொழிக்கு ஒரு செம்மொழியாக தனிச்சிறப்பிருந்தும் 2004 வரை இந்திய அரசாங்கம் தமிழ் மொழியை ஒரு செம்மொழியாக கேட்கவில்லை. அதுக்கு அரசியல் காரணங்கள் தான் குறிப்பிட வேண்டும். அண்மை காலத்தில் மற்ற மொழிகளும் அரசியல் காரணங்களுக்கால் ஒரு மூன்று தென்னக மொழிகளையும் செம்மொழிகளாக இந்திய அரசாங்கம் ஏற்றுள்ளது. இருந்த போதிலும் அவையை மொழியியல் அறிஞர்கள் செம்மொழிகளாக ஏற்றார்களோ என்பது ஐயப்பாடுதான். இந்த ஏழு மொழிகளில் இருக்கிற காப்பியங்களை பற்றி சிறிது கூறுகிறேன். சமஸ்கிருத மொழியில் ராமாயணமும் பாரதமும் இரு பெரும் காப்பியங்கள். ராமாயணம் வால்மீகி முனிவரால் எழுதப்பட்டது, ஆனால் ராமர் வாழ்ந்த காலம் அதற்கு முந்தியது. வால்மீகி இன்றைக்கு 300 முதல் கிறிஸ்துக்கு 300 முன் ராமாயணத்தை ஒரு காப்பியமாக எழுதினார். அதன் பின் வேதவியாசர் மகாபாரதத்தை ஒரு காப்பியமாக சமஸ்கிருத மொழியில் எழுதியுள்ளார். அர்த்தமொழியாக கிரேக்க மொழியை எடுத்து பார்த்தால் கிறிஸ்துக்கு பின் 9 நூற்றாண்டு அளவில் ஓவர் என்று பெரும் புலவர் வாங்க அவர் 2 காப்பியங்களை இயற்றியுள்ளார். ஒன்று இலியட், மற்றது ஒடிசி. இலியட் என்பது டோரி நகரம் கிரேக்கத்திலே இருந்த ஒரு இரு பாகினருக்கும் ஒரு அரசகுமாரிய ஹெலனாவை அரசகுமாரிக்காக போரிட்டார்கள். அந்த இலியட் கோட்டைக்குள் போக இயலாத சந்தர்ப்பத்தில் இவர்கள் ஒரு பெரிய மரத்தால் செய்து ஒரு குதிரையை உருவாக்கி அதுக்குள் சில போர் வீரர்களை வைத்து களவாக அந்த குதிரையை கொண்டு அவற்றை கோட்டை வாசலில் விட்டுட்டு இவர்கள் வந்துட்டார்கள். இவர்கள் பயந்து விட்டுட்டு போய்விட்டார்கள் என்ற நோக்கில் அவர்கள் அந்த குதிரையை கோட்டைக்குள் தாங்களாகவே இவர்கள் போன பிறகு தொடர்ந்து வைக்க வேந்து அங்கே அந்த போர்வீரர்கள் இடமில் போய் சண்டை போட்டு
ஸ்டோரியையும் மிகலனையும் கிடன் ராசகுமாரியையும் எடுத்து இல்லையா ஒடிசி பத்து வருஷமாக ஒரு போர் வீரன் பிற நாடுகளில் சென்று அங்கு தனது அனுபவங்களை வந்து கூறுவதாக ஒடிசியை சென்றவற்ற கதை தான் அடுத்த கிரேக்க காப்பியம். பாரசீக மொழி அல்லது பெர்ஷியன் மொழி தற்போதைய ஈரான் பகுதியில் இப்பொழுதும் உள்ளது. அதுவும் ஒரு செம்மொழி, சிறந்த காப்பியங்கள் அதில் இருக்கின்றன. அங்கு வாழ்ந்த குமார் சாஹிப் வந்து ஒரு மேதமெட்டீஷியனும் வானியல் வானியலில் சிறப்புள்ளவர். அவர் எழுதிய ரூபெட் என்ற காப்பியத்தில் மிக சிறப்பான அம்சங்கள் உண்டு. அந்த காப்பியத்தை தடவி இந்தியாவில் தேசிய விநாயகர் பிள்ளை சில பாடல்களை எங்களை கலாச்சாரத்துக்கு ஏற்றவாறு இயற்றியுள்ளார். அதில் ஒன்றுதான், வெயில் கேட்ட நிழலுண்டு, வீசந்தன்றல் காற்றுண்டு, கையில் கம்பன் கவியுண்டு, கரசம் நிறைய மது உண்டு. இது சினிமா பாடலாகவும் வந்தது. அது தேசிய விநாயகர் பிள்ளை தலைவி எழுதினது. உமா காயத்தின் ரூபாட் என்ற ரூபை காப்பியத்தது. இந்த பணியங்களோடு ஒப்பிட்டால் தமிழ் மொழியில் கிட்டத்தக்க பத்து காப்பியங்கள் உள்ளன. அவற்றுள் ஐந்து பெருங்காப்பியங்களும் சீவராசிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமகளை, வளையாபதி, குண்டேசி என்ற ஐந்து பெருங்காப்பியங்களும் ஐந்து சிறு காப்பியங்களாக சூடாமணி, நீலகேசி, யசோதர காவியம், உதயநகுமார காவியம், நாககுமார காவியம் இருக்கின்றன. இவற்றில் சூடாமணி என்ற சிறுகாப்பியத்தை பெருமுயற்சி எடுத்து சிவாய் தாமோதரம்பிள்ளை அவர்கள் அழியின் தருவாயில் இருந்தார். ரொம்பவே எத்தனையும் பிரதிகளை ஒப்பிட்டு நூலுருவாக்கம் அச்சடித்து நூல் பதிப்பித்துள்ள சிவை தாமோதரம்பிள்ளை இல்லாட்டி இந்த காப்பியத்தை நாங்கள் ஒட்டு முழுதாக இந்தியாவிலும் இங்கேயும் தொலைத்திருப்போம். இதை சிவை தாமோதரம்பிள்ளையின் குடும்ப பின்னணியை பார்ப்போம். இவருடைய தந்தையார் வைரவநாதன், அவரின் தந்தை குருநாதன். இவர்கள் சிறுப்பிடி என்ற கிராமம் புத்தூர் சுமார் யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு 8 மைல் தூரத்தில் கிழக்காக இருக்கிறது. அதில் சிறுப்பிட்டியில் வாழ்ந்தவர்கள். திரு வைரவநாதன் அவர்கள் வட்டுக்கோட்டை செமினரியில் கல்வி கற்கும்போது கிறிஸ்தவராக மாறி அவருக்கு சங்கம் கிங்ஸ்பரி என்ற பெயர் கொடுத்தார்கள். அந்த பெயர் கொடுத்ததுக்கும் ஒரு காரணம் உண்டு. ஏனெனில் இந்திய அமெரிக்கர்கள் மத்தியில் சைரஸ் கிங்ஸ்பெரி பாதிரியார் என்றவர் இருந்து அவர் கிறிஸ்துவ மதத்தை பெறப்படுவதில் பெரும் பங்காற்றார். அதே மாதிரி அதே பேரை வைரவநாதருக்கும் சைரஸ் கிங்ஸ்பெரி என்ற பெயர் கொடுத்தார்கள். வைரவநாதர் அமெரிக்க மிஷன் பாடசாலையில் பட்டசிறப்பில் அமெரிக்கன் மிஷன் பாடசாலையில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்று தனது 2வது மகன் எட்வர்ட் அப்புக்குட்டி கிங்ஸ்பெரியுடன் தனது கடைசி காலத்தை கழித்தார். சிவை தாமோதரம்பிள்ளையின் தாயார் சிறுப்பிட்டியைச் சேர்ந்தவர். அவரும் ஆரம்பத்தில் இந்து மத நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்து அவர் குடுவில் பெண் பாடசாலையில்
ஆங்கிலம் கற்க சேர்ந்த முதல் தமிழ் மாணவியலில் அவற்றை இயக்க பெயர் பெருந்தேவியார். பின் கிறிஸ்துவராக மாறினவின் மேரி டேட்டன், சாரா டேட்டன் என்று அவருக்கு பெயர் சூட்டி அவர் 30ஆம் ஆண்டு கிறிஸ்துவராக மாறினார். அவர் ஆங்கிலம் தெரிந்தபடியால் அவர் விக்டோரியா மாராணியுடன் ஆங்கிலத்தில் தொடர்பு கொண்டதாக கூறுகிறார்கள். இவர்கள் இருவரையும் திருமண பந்தத்தில் சேர்த்து வைத்த பெருமை அமெரிக்க மிஷனை சாரும். இவர் பெருந்தேவியார் அல்லது சாரா மேரி டாக்டர் கல்யாணம் முடிக்கும் பொழுது உடுவில் பண்படாத பாடசாலை ஆட்கள் இதற்கு சீதனமாக 100 அப்போது இலங்கையில் உபயோகத்தில் உள்ள பணம் ராயல் தந்து ராயல் அது தற்கால அந்த நாட்களில் 100 ராயல் சீதனமாக பெற்றது பெரும் தொகை பணம். தற்போதைய நிலையில் அது அதன் பெறுமதி 75 ரூபா இலங்கை காசு. இத்தம்பதி அல்ல வைரநாதன் மேரி டேட்டன் மூத்த மகனாக பிறந்தவர் சி.வை. தாமோதரம்பிள்ளை. அவருக்கு கிறிஸ்துவ பெயராக சார்லஸ் வின்ஸ்லோ தாமோதரம்பிள்ளை என்று அழைத்தார்கள். அதன் காரணமாகத்தான் சி.டபிள்யூ. தாமோதரம்பிள்ளை என்றுதான் அவற்றை ஞாபகார்த்த முத்திரையில் இருக்கின்றது. அவரை கௌரவித்து இலங்கை அரசாங்கம் ஒரு முத்திரையும் வெளியிட்டுள்ளது. அவர் 1832 செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி அவதரித்தார். இவருக்கு இவரை விட 2 பெண் சகோதரங்களும் 5 ஆண் சகோதரங்களும் இருந்த தந்தையார் காலமானதைத் தொடர்ந்து அவர் குடும்ப பொறுப்பையும் ஏற்றுள்ளார். சி.டபிள்யூ. தாமோதரம்பிள்ளை தாமோதரம்பிள்ளை சிறுவனாக தந்தையார் ஒரு தமிழ் பண்டிதர் வைரநாதர் அவரிட்ட தமிழ் கதை கேட்டு அதன் பின் சுண்ணாத்தில் உள்ள முத்துக்குமார கவிராயனிடம் தமிழ் கற்றுள்ளார். அவர் தனது நன்றிக்கடனாக தான் வெளியிட்ட எல்லா பதிப்புகளிலும் பல பதிப்புகள் வெளியிட்டால் கூறுகிறேன். அவர் வெளியிட்ட எல்லா பதிப்புகளிலும் ஒவ்வொரு பாடல்களால் முத்துக்குமார கவிராயரை நன்றிக்கடனுடன் ஞாபகப்படுத்தியுள்ளார். பின்பு சி.வை. தாமோதரம்பிள்ளை அல்லது சி.டபிள்யூ. தாமோதரம்பிள்ளை 12 வயது இருக்கும் பொழுது வட்டுக்கோட்டை செமினரி அமெரிக்கன் மிஷனரியால் நடத்தப்பட்ட வட்டுக்கோட்டை செமினரியில் சேர்ந்துள்ளார். இலங்கைக்கு கிறிஸ்துவ மதத்தை பிரசாரம் செய்ய முதல் வந்தது வெஸ்டியன் மெதடிஸ்ட் சபையைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் 1814ஆம் ஆண்டு இலங்கைக்கு வந்தார்கள். அவர்கள் வந்து 2 வருஷத்தின் பின் அமெரிக்க கிறிஸ்துவ குழுவினர் இலங்கைக்கு வந்து 1816 வந்தபோதிலும் வட்டுக்கோட்டையில் செமினரியை 1824ஆம் ஆண்டு ஆரம்பித்தார்கள். அங்கு தாமோதரம்பிள்ள சேர்ந்து 8 வருஷம் கல்வி கற்று பின்பு 20 வயது ஆனதுடன் வெளிவந்து போபாயில் உள்ள போதனா சக்தி வித்யாசாலையில் ஒரு வருடம் ஆசிரியராக பணியாற்றியுள்ளார். அவர் 20 வயதில் இருக்கும் பொழுதே அவர்களுடைய கன்னிப்பதிப்பாக இலங்கையில்
நீதி நெறி வளர்த்தம் குமரகுரு சுவாமியை இயற்றிய நீதி நெறி விளக்கத்தை இலங்கையில் பதிப்பித்தார். சீவர் தாமோதரம்பிள்ளையின் நுண் அறிவையும் ஆற்றலையும் அறிந்த புரட்சிகள் பார்த்திய சென்ட்ரல் காலேஜில் தலைவராக இருந்து பின் இந்தியாவில் போய் ஒரு தினவர்த்தமானி என்று ஒரு டெய்லி தினசரி பத்திரிகையும் அதன் பின் புதியதாரர் என்று ஒரு பத்திரிகைக்கும் ஆசிரியராக இருந்தவர். அவர் ஆங்கிலத்திலும் தமிழிலும் நல்ல பாண்டித்யம் பெற்றவராக இருந்த நடத்தினால் 20 வயது நிரம்பிய சீடபிள்யூ தாமோதரம்பிள்ளையே தனக்கு பிற்பாடு அந்த பத்திரிகையின் ஆசிரியராக கடமையாற்றும்படி பணித்தார். இதற்கு முன் வீட்டில் பாதிரியார் சென்ட்ரல் காலேஜில் இருக்கும் பொழுது ஆர்மோனாவிலர் அங்கு மாணவனாக சேர்ந்து பின்பு பணியாற்றி ஆர்மோனாவிலரை கொண்டு இந்திய நூல் காய்விட முழுக்க தமிழில் மொழிபெயர்த்து இந்தியாவில் உள்ள மொழியியல் அறிஞர்கள் அதை முழு பைபிளையும் வாசித்து அதில் ஆர்மனாவிட்ட மொழிபெயர்ப்பில் மிகச் சிறந்ததாக இருக்கின்ற பின்னணி ஏற்றார்கள். ஆர்மனாவதனின் ஆற்றலும் செல்வாக்கம் சிவை தாமோதரம்பிள்ளை இந்தியாவில் இருக்கும்போது கவர்ந்தது. சிவை தாமோதரம்பிள்ளை தனது 28வது வயதில் சைவனாக மாறினார். பின்பு அவர் நாவலருக்கிருந்த அன்பாலையும் நாவலர் இறந்தபோது நாவலரை பற்றியும் நல்லூர் நாவலரை பற்றியும் நல்லூர் முருகனை பற்றியும் சிலடியாக ஒரு பாட்டு பாடியிருந்தார். அதை விட இன்னும் ஒரு பாட்டில் பொன்பா யாப்பில் பாடிய பாட்டில் நல்ல யார்மு நாவலர் பிறந்திரவே செல்லு தமிழெங்கே சுருதி எங்கே ஏற்று புராணங்கள் எங்கே ஆகமங்கள் எங்கே சங்கம் எங்கே முடைப்பீச்செங்கே என்று பொன்பா யாப்பில் பாடிய பாடல் ஒன்று உள்ளது. சிவை தாமோதரம் பிள்ளைக்கு இருந்த சமய சைவ சமயத்தில் ஆர்மநாவலத்தில் ஏற்பட்ட பாதிப்பால் அவர் கீழ்மலையில் உள்ள நவலேஸ்வர ஆலயத்தில் உபகாரராக இந்தியாவில் இருக்க மட்டுமிருந்து அவர் மரண சாதனையும் தனக்கு பிறகு மாதம் மாதம் 25 ரூபாய் நவலேஸ்வரர் ஆலயத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று வேண்டியுள்ளார். சிவை தாமோதரம்பிள்ளை பல அரும்பெரும் நூல்களை பல சிரமங்கள் மத்தியில் தனது ஆரோக்கியத்தையும் பொருட்படுத்தாது பதிப்பித்து பெரும் பணியையும் செய்துள்ளார். அன்று செல்லடித்து சென்றால் கரையால் அன்று செல்லடித்து கோடைச்சுவடிகள் அழிந்தன இன்று யுத்த நிலையமாக செல்லடித்து நூல்கள் அழிந்து விட்டன. ஆர்மனாவினர் இந்நூல்களை ஏட்டுச்சுவடிகளை பார்க்கும்போது இருந்த நிலையை பற்றி பின்வருமாறு கூறுகிறார். ஏடு இருக்கும் போது ஊரன் சொல்கிறது, கட்டு அவுக்கும் போது இதழும் முறுகிறது, ஒற்றை புரட்டும் போது துண்டு துண்டாய் பறக்கிறது, இனி எழுத்துக்களவு வந்தால் வாழும் தலையமன்றி நாலபுரமும் பாண கணப்பை மறந்து உழுது கிடக்கிறது. ஆர்மனாவலர் முக்கியமாக இலக்கண நூல்களை பதிப்பித்துள்ளார். சில இலக்கிய நூல்களையும் பதிப்பித்துள்ளார். அதைவிட தான் இயற்றிய சில நூல்களையும் 3 பதிகளாக பொறிக்கலாம். இவற்றில் இலக்கணத்துக்குத்தான் முக்கிய இடம் கொடுத்தார். இலக்கணம் வந்தது இலக்கியத்துக்கு பிறகு என்று அறிந்தும் இலக்கியத்துக்கு முக்கியம் கொடுத்தது காரணம் இலக்கியம் இருந்தால் தான் இலக்கணத்தை ரசிக்கலாம் சுவைக்கலாம் என்று. அவர் இயற்றிய தொல்காப்பியத்தில்
எடுத்த அதிகாரம் சொல்ல அதிகாரம் பொருள் அதிகாரம் என்றும் மற்றது உயிர சோழியம் இதேவேற அவப்பொருள் அடங்கும். அதே மாதிரி இலக்கிய படைப்புகளில் சூடாமணி தணிகை தணிகை முருகன் கோயிலை பற்றி விவரிக்கிற புராணம் தனியார் புராணம் தனித்தொகை ஆகிய இலக்கிய பதிப்புகளும் தானியத்தை கலந்துள்ளது ஒரு நாவலும் அடங்கும். அவர் இயற்றிய நூல்களும் அதுக்குரிய காலங்களும் இருக்கிற துண்டு பிடித்த வைத்து நீங்கள் பார்க்கலாம். அகமனிகள் தமது காலத்தில் அச்சு இயந்திரம் வந்துவிட்டது. ஆரம்பத்தில் ஆங்கிலேயர்கள் 16-ஆம் நூற்றாண்டில் அச்சு இயந்திரத்தை அறிமுகப்படுத்தியும் பொதுமக்களின் பாவனைக்காது 19-ஆம் நூற்றாண்டில் தான் இருந்தது. இருந்த போதிலும் அந்த காலத்தில் மின்பதிவு ஆக்கம் இன்று போல் இருக்கவில்லை. அந்த சூழ்நிலையில் ஆர்ம நாவலர் ஆர்ம நாவலர் சிவாய் தாமோதரம் பிள்ளை பல சிரமங்கள் மத்தியில் இந்த இத்தகைய நூல்களை பதிப்பித்துள்ளார்கள். சிட்னியில் விரைவில் 2 தமிழ் பெரியார்களுக்கு விழா எடுக்க இருக்கிறார்கள். டாக்டர் பாரதி சோமேந்திரன் பாரதி அவர்கள், அதில் ஒருவர் சுவாமி விபுலானந்தர், மற்றவர் வி கல்யாண சுந்தரனார். கல்யாண சுந்தரனார் இந்தியாவில் பதிப்புத்துறையில் முக்கிய 3 பெயர்களை குறிப்பிட்டுள்ளார்கள். அதில் அவர் இவ்வாறு சொல்லுகிறார், பழந்தமிழ் இலக்கிய வெளியீட்டுக்கு கால் கொண்டவர் ஆர்ம நாவலர், சுவர் எழுப்பியவர் தாமோதரம்பிள்ளை, ஊரை வைத்து இதயம் கோரியவர் சுவாமிநாதர் ஐயர் ஆவர். இருந்தபோதும் வடமொழியிலும் தமிழ் மொழியும் மிக்க பாக்கியம் பெற்றவர். அவற்றை விட பல நூல்களை இயற்றியுள்ளார். அவர் அழிந்து போகும் காப்பியர்களை இயற்றிய பெருமை உவே சுவாமிநாதன் சாரும். அவரை மகாமகா மகோபாத்தியாய தமிழ் தாத்தா என்று அழைப்பார்கள். அவர் இறந்தபின் அவற்றை தன் என் சரஜம் என்று ஒரு நூல் வெளியிட்டுள்ளார்கள். அதில் சில விடயங்கள் அவரை போற்றுவதற்காகவோ என்னவோ தெரியாது, சிவாய் தாமோதரம் பிள்ளையின் பெறுபவர்களை சிறப்பித்து கூறவில்லை. ஆனால் சிலர் உவே சுவாமிநாதையரை பின்பற்றித்தான் சிவாய் தாமோதரம் பிள்ளை நூற்பதிப்பில் இறங்கினார் என்று கூறுகிறார்கள். அது தவறுன்றதற்கு காரணம், 20 வயதிற்கே நன்னூலை அங்கே இலங்கையில் முதல் பதிப்பித்த உவே சுவாமிநாதையர் பிறக்கும் பொழுது சிவாய் தாமோதரம் பிள்ளைக்கு 23 வயது. அதுக்கு முதலே அவர் திருவாவடுதுறையில் சென்று சூடாமணி ஒரு பல அரிய நூல்கள் எல்லாம் பெற்றுள்ளார். ஆனால் என் சரித்திரம் இவர் வந்த பிறகு இவற்ற மகனும் ஒரு இவற்றை இவரை சார்ந்தவர்கள் தான் எழுதியுள்ளார்கள். அதில் சுவாமிநாத ஐயர் சிவாய் தாமோதரம் பிள்ளையின்
செயல்களை சிறப்பித்து கூறவில்லை. ஆனால் சிறப்பதிகார முதல் பதிப்பில் ஊவிய சுவாமிநாதையர் தனக்கு ஒன்றோ இரண்டு பிரதிகள் சிவை தாமோதரம்பிள்ளை தந்த என்று அதற்கு நன்றிக்கடன் கூறியுள்ளார். ஆனால் தனது என் சரித்திரத்தில் அதை பற்றி ஒன்றும் கூறாமல் விட்டு விட்டார்கள். இதை இந்த குறைபாடுகளை குடும்பசெட்டியில் இருந்து வெறும் பொன்னையா வாத்தியார் வீரகேசரி என்ற ஒரு தரமான பத்திரிகை பலகாலம் ரெண்டு மூன்று சாத்தமாக வெளியிட்டவர். அதில் சாரா நமசிவாயம் என்று ஒருவர் பதினொன்று மூன்று நாற்பத்தஞ்சு இந்த புறப்பாடுகளை சுட்டி காட்டியுள்ளார். சுவாமிநாதன் இருக்கும் முதலே ஆர்வ நாவலர் பருப்பு துறையில் இறங்கிவிட்டார் என்று அதே கருத்தை நாவலர் நல்ல அறிவிச்சுடன் கொடுத்துதல் என்று சிவை தாமோதரம்பிள்ளையின் பணியையும் ஆளுமை சிறப்பையும் கூறியுள்ளார்கள். இதேபோல் இங்கு நமது பொன் புரோசிங்கம் தமிழ் இலக்கியத்தில் ஈழத்தறிஞர் பெரும் முயற்சி என்ற நூலை 1970 வெளியிட்டனர். அதில் பதிப்பு பேராசிரியர் தாமோதரம்பிள்ளை என்று அத்தியாயம் உண்டு. இந்த புத்தகங்கள் சிவை பொன் புரோசிங்கத்தின் நூலும் சுவாமிநாதன் இயற்ற நூலும் தமிழர் அறிவகத்து நூலகத்தில் தமிழ் ஆராய்ச்சி கட்டுரைகளிலிருந்து S.வையாபுரிப்பிள்ளையும் ஆர்மனாவலர் பதிப்பீட்டுத் துறையில் இவருக்கு முந்தையே ஆரம்பித்து சிறப்பான தொழில் செய்த என்பதை பற்றி கூறியுள்ளார். அதே நேரம் திருவாவூர் துறையில் யாப்பாணத்தைச் சேர்ந்த பண்டிதர் சபாவதி என்பவர் இருந்தார். அவரும் அங்கு பண்டிதராக இருந்தவர். அவர் சிவை தாமோதரம்பிள்ளையின் அறிமுகமானவர். அப்படி இருக்கும் பொழுது ஊவே சாமியாரை சார்ந்தால் சிவை தாமோதரம்பிள்ளையை திருவாவூருக்கு அறிமுகம் செய்தது என்பது பொருத்தமாக தெரியவில்லை. சென்னையில் 1859 பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் இரண்டு மாணவர்கள் சிறப்பாக சித்தியடைந்தார்கள். ஒருவர் சிவை தாமோதரம்பிள்ளை, மற்றவர் கரால் விஸ்வநாதம்பிள்ளை. விஸ்வநாதம்பிள்ளை சிவை தாமோதரம்பிள்ளைக்கு செமினரி பட்டுக்கோட்டை செமினரியிலே படிப்பித்தவர். பெரிய இருவரும் பிஏ சோதனை எடுக்கும்போது முதல் மாணவனாகவும் சிறப்பு மாணவனாகவும் சித்தியடைந்து சிவை தாமோதரம்பிள்ளை ஒரு சரித்திரம் படைத்துள்ளார். கவர் விஸ்வநாதம்பிள்ளை சுதுமணியைச் சேர்ந்தவர். அவரும் ஆரம்பத்தில் கிறிஸ்துவ பிரசாரத்தில் கடுமையாக ஈடுபட்டு பின்பு ஆர்மனாவில் செல்வாக்கோ என்பதற்கே அவரும் சைவனாக மாறி சிவை தாமோதரம்பிள்ளை மாதிரி சைவத்தொண்டு செய்துள்ளார். கரல் விஸ்வநாதன் தான் முன்பு நாவலரை தூசித்து என்று தங்க ஊசியை நெருப்பில் காய்ச்சி தன்னை தூசித்த நாக்கை துடப்போக ஆர்ம நாவலர் மறித்தார் என்ற ஒரு கதை உண்டு. அதை விட அந்த நாட்களில் இலங்கையில் சட்ட நிரூபண சபை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் தமிழர் பிரதிநிதியாக இருந்தது சோ முத்துக்குமார் சாமி, கலாயோகி ஆனந்தகுமார் சாமியின் தந்தை.
அவர் சிறுநீர் பிரச்சனையால் எதிர்பாராத விதமாக 45 வயதில் காலமாகிவிட்டார். அவருடைய இடத்துக்கு யாரை போடுறது? தமிழர் பிரதிநிதியாக இருந்து யாழ்ப்பாணத்தில் பிரசார கூட்டங்கள் நடந்தது. ஆர்மநாதத்தின் நண்பனும் கிறிஸ்தவ விட்டோண்டு ஒரு பேர்போன இருந்தவர், வயது கூடியவர், அப்படி இருக்கக்கூடியதாக நாவலர் நட்ட கடல் விஸ்வநாத உள்ள வயதில் குறைந்த தாமோதரன் பொன்மணன் ராமநாதனை பிரேரித்து ஒரு பிரசார கூட்டம் வண்ணார்பண்ணை வைத்தீஸ்வர வித்யாலயில் வித்யாலயத்தில் நடந்தது. அதில் கரல் விஸ்வநாதன் தான் தலைமை வகித்தார். அதில் முதுகுவாரிட்ட சோதனையிட்ட மகன் மனமான் சிவை தாமோதரம் உள்ள சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்கும் போது பேராசிரியர் ராவி சேதுப்பிள்ளை அவர்களுடன் ஆராய்ச்சி நடத்தி கலித்தொகை நச்சினாக்கினிய தோப்புரையை எழுதி பதிப்பித்துள்ளார். அதை ராவி சேதுப்பிள்ளை மிகவும் போற்றியுள்ளார். ராவி சேதுப்பிள்ளை இலங்கை தமிழர்களுடன் நெருங்கிய தொடர்புள்ளவராக இருந்துள்ளார். 1951 ஆண்டு பரமேஸ்வரா கல்லூரியில் சென்னை தமிழ் வளர்ச்சி கழகம் ஒரு 4வது விழா நடத்தினது. தற்போதுள்ள தமிழ் ஆராய்ச்சி நாட்டுக்கு மாநாட்டுக்கு முந்தி 1951 ஆண்டு கலைப்பிள்ளை ஐயா சிறுவனாக அங்கு போனதாக சொல்லுகிறார். நானும் 11 வயதில் அந்த தமிழ் விழாக்கு போனது சிறிது ஞாபகம் இருக்கின்றது. அந்த அந்த தமிழ் விழாவில் ராவி சேதுப்பிள்ளை தலைமை வகித்து ஒரு விவாதம் நடந்தது. அதில் ராமாயணமாக சிலப்பதிகாரமாக சிறந்த காப்பியம் என்று அந்த விவாதத்தில் ராமாயணம்தான் சிறந்த என்று பண்டிதர் கணவை பிள்ளை வாதிட்டார். சிலப்பதிகாரம் தான் சிறந்த என்று வித்வான் வேந்தனர் வாதித்து பண்டிதர் கணவை பிள்ளையின் சிறப்பு காரணமாக அவருக்கு பண்டித மணி என்று அழைக்க வேண்டும் என்று அன்றைய தினகரன் ஆசிரியர் கூறி அன்று முதல் பண்டித மணி கணவை பிள்ளை என்று அழைக்கலாக. தாமோதரம் பிள்ளை தனது பிஏ சட்ட படிப்பின் பின் சட்டம் பிஏ படிப்பின் பின் பிஎல் பேச்சலர் ஆஃப் லாஸ் செய்து பெரிய புதுக்கோட்டையில் உயர் நீதிமன்ற நீதிபதியாக விளங்கியுள்ளார். இவர்களுடைய சேவையை பாராட்டி அங்கத்தை அரசாங்கம் 1885 ஆண்டு ராவ் பகதூர் என்ற பட்டம் இவருக்கு அளித்துள்ளார்கள். தாமோதரம் பிள்ளை அவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்கும் பொழுது தமிழ் வளர்ச்சிக்கு ஆங்கில அறிவின் அவசியத்தை கூறி அவருடைய ஒரு சிறப்பான மாணவன் வி கே சூரிய நாராயண சாஸ்திரியார் அவர் பிற்காலத்தில் தூய தமிழ் ஆர்வம் கொண்டு தன்னை பேரை கருதிமார் கலைஞர் என்று மாற்றினவர். அவர் இவற்றை அங்கிரட்டி இவர் இறந்த பின் ஆக்கிய கூட்டத்திலும் பேசியுள்ளார். சிவை தாமோதரம்பிள்ளை குடும்ப வாழ்க்கை எடுத்தால் அவர் 3 தரம் விவாகம் செய்துள்ளார். முதல் மனைவி 2 குழந்தைகளுடன் சிறு வயதில் இறந்தவுடன் 2வதாக மனைவியின் சகோதரத்தை திருமணம் செய்து அவர்களுக்கு 6 பிள்ளைகள். அந்த பிள்ளைகளிடம் படிப்படியாக எல்லாரும் இறந்து அந்த ஒரே ஒரு மகன்தான் அழகசுந்தரம் என்ற ஒருவர் தான் எஞ்சியிருந்தவர். அவரும் ஒரு பெரும் தமிழ் அறிஞர். அவர்
இந்துவாக பிறந்தும் கிறிஸ்துவனாக மாறினால் அது தாமோதரம்பிள்ளையை பாதித்தது. அவர்கிட்ட கிறிஸ்துவ பெயர் பிரான்சிஸ் கிங்ஸ்பரி. அவரும் ஒரு போதையர சில காலம் இருந்துள்ளார். அவர் இலங்கை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக இருந்து அவர் கவிதைகளை பேராசிரியர் சதாசியம் உள்ள தோப்பு நூலில் குறிப்பிட்டுள்ளார்கள். சிவை தாமோதரம்பிள்ளையும் அவருடைய தம்பி ஆத்திக்குட்டி எட்வர்ட் தாமோதரம்பிள்ளையும் தன் சகோதரிகளை விவாதித்துள்ளார்கள். தாமோதரம்பிள்ளை அவர்கள் தனது தாயார் வைத்த ஏழாலையில் சைவப்பிரகாச வித்தியாசாலை ஒன்றை நிறுவி 22 வருஷங்கள் தனது சொந்த கணக்கில் அந்த பாடசாலையை நடத்தினார். அதில் அதுக்கு முதல் வருஷம் சுண்ணாம்பு முருகேச பண்டிதர் தலைமையை வைத்தார். மீதி 21 வயதும் சுண்ணாம்பு வாசனமை புலவர் தான் இங்கே ஆசிரியராக இருந்தார். அதன் பின் தான் அவர் பன்னர் பண்ண நாளவர் நடத்திய பாடசாலைக்கு வந்தவர். சிவை தாமோதரம்பிள்ளை நடத்திய ஏழாலை வித்தியாசாலையில் குறிப்பிடத்தக்க மாணவர்கள் வித்துவ சிறுவன்மணி கணேச ஐயர், அவர் தொல்காப்பிய கடல் என்று கூறுவார்கள். சிவை தாமோதரம்பிள்ளை வெளியிட்ட தொல்காப்பிய நூல்களுக்கு பிறகு 46 வருஷத்துக்கு பிறகு முழு தொல்காப்பியத்தையும் 3 உபாதிகளை எடுத்து சொல் பொருள் அதிகாரங்களை எழுதி இந்தியாவிலும் அவருக்கு பெரும் பெயர் ஏற்பட்டது. அதேபோல் தென்னப்படையூர் சிவானந்த ஐயர் பல வித்துவான்களும் அந்த பாடசாலையில் இருந்து வந்திருந்தார்கள். இறுதி காலம் அவர் சிவை தாமோதரம்பிள்ளை இலங்கையில் பிறந்தாலும் கூடிய நாட்கள் இந்தியாவிலேயே கிடைத்துள்ளார். அதன் இடத்திட இலங்கைக்கு வந்து தான் பிறந்த ஊர் தன்னை ஆய்ந்த ஊர் எனக்கு வந்துள்ளார். அவர் 1ஆம் தேதி 1ஆம் மாதம் 1901ஆம் ஆண்டு திரைவாதம் அடைந்தார். அப்போது அவருக்கு 69 வயது. அவர்கிட்ட இறுதிக்கிரியால் சைவ முறைப்படி புரசை வாக்கத்தில் நடந்தது. உத்திரக்கையால் நடந்து அன்று மாலை 6 மணிக்கு 6 அறிஞர்கள் சமரகாமி பாடியுள்ளார்கள். அதில் பூமே சுவாமியார் ஒரு அரங்கம், அதை விட சமரகாமி பாடியவர்கள் இவருடைய மாணவன் வி கே சூரிய நாராயண சாஸ்திரியார் சரதிமான் கலைஞர். அவர்தான் தாமோதரம்பிள்ளை சார்பு எடுத்துச் சாற்ற இவர் தாமோ தரமுடையார் என்று கூறினது இவருடைய மாணவன். மாணவனாகிய சூரிய நாராயண சாஸ்திரி குமாரசாமி பிள்ளைவரும் அந்த கூட்டத்தில் சமரகாமி பாடியுள்ள, அதை விட ஐயா பேரன் அந்த கதிரேப்பிள்ளை ஒரு பெரிய சமரகாமி பாடினது அந்த கோப்பை இவர்கள் கொடுத்திருக்கிறார். அது 1901ஆம் ஆண்டு பாடப்பட்டது. அதை விட ஆரம்ப காலத்தில் கிறிஸ்துவனாக மகனுடன் சச்சரவப்பட்டு பிற்பகுதியில் இரண்டுபேரும் இணைந்து அவரும் சமரகாமி பாடியிருந்தார். புகழம் வாழ்ந்து தமிழ் வாயனை நாங்கள் நினைவில் கூறுவது எங்கள் கடமை. அவர் தமிழர் உள்ளங்களை துடிக்க வைத்த சீவை தாமோதரம்பிள்ளை கடைசியாக கூறிய வார்த்தைகளுடன் எனது சிற்றுரையை முடிக்க விரும்புகிறேன். தமிழ் மாது நுண் தாயந்தவா இவன் அழிய நமக்கென்ன வாழ இருக்கிறீர்களா? தேசாபிமானம் மதாபிமானம் பாஷா
விமானம் வந்து இவை இல்லாத பெருமை பெருமையா இதனை தழிவு தயை தயை கொண்டு சித்தி சிந்திப்பீர்களா என்று கூறிவிட்டார். ஈஸ்டோ இன்று சிட்டி முருகன் திருவிழாக்கள் இருக்கக்கூடியதாக இன்று பொறுமையுடன் இங்கு வந்த எனது நன்றி. அவர் அவருடைய பேச்சு உண்மையாக சிறந்த பேச்சு, ஆனால் அன்று முருகன் கோயிலாக கரவே அதற்கு தவறிவிட்டார்கள் என்றுதான் நான் எழுதுகின்றேன். இருந்தாலும் அது பதியம் பெற்று உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன். அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு கோயில் கோயில்களுக்கு சென்றார். அன்று நூல்கள் செல்லடித்து அழிந்தன, இன்று நூல்கள் செல்லடித்து அழிந்தன. எவ்வளவு உண்மையாக அவர் எவ்வளவு ஆனந்தமாக ஒரு ஆராய்ச்சி செய்திருக்கின்றார் என்றதை இந்த ஒரு வசனமே எங்களுக்கு காட்டுகின்றது. நாங்கள் நூல்கள் இது கிடைத்துவிட்டால் இஸ்லீமே தாமிரமில்லை இல்லை என்றால் இன்று எங்களுக்கு இந்த நூல்கள் கிடைத்திருக்காது என்பதை அவர் ஆதாரத்துடன் எடுத்து காட்டினார். அது இன்று எங்களை அழைப்பை கேட்டு வந்ததற்கு பணிவான அன்பை தெரிந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாங்கள் வேணுராஜா அவர்கள் நண்பர்களே அலைவர்களே தமிழ்நாட்டின் மகனும் அவரை போக முடியும் விஜயபதி அவர்களே மிக ஆணித்தரமான கருத்துக்களை எல்லாம் தனது சொற்பொழிவில் நிறுத்தினார். யாழ்ப்பாணம் படமாக அந்த இலங்கையை பெருமை சேர்த்த யாழ்ப்பாணத்தை நாங்கள் மறந்துவிட முடியாது. எத்தனையோ அறிஞர்கள் ஐயோ குமாரசாமி புலவர் வேண்டுமா அல்லது சிவை தாமோதரம் புலவர் வேண்டுமா சோமேந்திர தரப்பவர்கள் நேருக்கு ஏராளமானவர்கள் சிவை தாமரங்களுடைய ஆர்வமாக நல்லை ஆர்வமாக பெருடைய பெருமையெல்லாம் சொல்லி அதில் தொடர்புடைய எத்தனையோ பேரை அவர் தமிழ்நாட்டிலிருந்தும் இங்கே இறக்கியிருந்தார். தனது சொற்பொழிவில் இவ்வளவு தமிழ் அறிஞர்கள் நான் கொண்டு வந்து சேர்த்த பெருமை அவருக்குரியது. அவர் ஒரு விவசாய ஆராய்ச்சி நிபுணராக இருந்தவர், அரசாங்கத்திற்கு இலங்கையை பதவி வகித்தவர். முதன் முதல் அவர் நான் இங்கே வந்த காலத்திலிருந்து அவர் பேசிய பேச்சில் ஒன்று விவேகானந்தருடைய யாழ்ப்பாண விஜயம், இரண்டாவது அவர் பேசிய மாரிப்பாய் திரியந்துறை அவர் ஆஸ்பத்திரி வந்து அவருடைய சேவைகளை பற்றி சொன்னார். இன்று சிவை தாமோதரம்பிள்ளையை பற்றி குறிப்பிட்டார். சிவை தாமோதரம்பிள்ளையை எஸ்விஎன் என்று சொல்வார்கள், சி டபிள்யூ என்று சொல்வார்கள், சி வையன் என்று சொல்வார்கள். அதன் மொழிபெயர்க்கிற மகத்துவம் இத்தகைய தன்மையுடன் பேச்சாளர் நாங்கள் சில கருத்துக்களை நடந்த அந்த ஆரம்ப நாவலரையும் மற்றது டாக்டர் உவி சுவாமிநாதையரையும் ஆரம்ப நாவலரையும் குறிப்பிட்டு தன்னுடைய வாழ்க்கையில் மிக மகத்துவமாக வாழ்ந்த இந்த சிவை தாமோதரம்பிள்ளை அவர்களை பேசிவர் பாதிரியார் பாராட்டியிருந்தார். பட்டினது பாறை, பத்து பாட்டு, மணிமேகலை, சிலப்பதிகாரம், தொல்காப்பியம், மற்றது ஏராளமான நச்சினாக்கியுரை போன்ற எல்லா நூல்களையும் தேடி புரைக்கி பொறுக்கி அவள் எல்லாவற்றுக்கும் செல்லடித்த நிலையிலிருந்து அவற்றையெல்லாம் புதுப்பித்து அச்சுவாக நீக்கி தமிழ் நல்லுலகம் தமிழ் பொருள் நல்லுலகம் மெச்சத்தக்கி மெச்சத்தக்க அறிவுரை பணியை அவர் செய்திருந்தார். எனவே எங்களுடைய தலைவர் குறிப்பிட்டது போல கரையா நடித்தது பிறகு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் செல்லடியில் பறந்து எல்லாம் அரிய வேண்டிய நூல்கள் எல்லாம் அழித்தன என்ற கருத்தை அழகாக குறிப்பிட்டார். எனவே இந்த கருத்துக்களை எங்களை செவிமான எங்களுக்கு நன்றி, வந்த எல்லோருக்கும் எங்களுக்கு நன்றி.